அரசியல் பேசும், அரசியல் பேசாமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் கூட பத்திரிகை அன்பர்களுக்கும் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு தமிழிசைக்கா அலுவலகத்துக்கு வந்தாங்க, அதே நேரத்தில் இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தார். அண்ணன் அங்கே இருக்கிறாங்க. அண்ணன் இப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்வா கொடுத்தாங்க. சரிங்கண்ணா ரைட், அந்த அல்வாவை பிரிங்க, இது எல்லாத்தையும் இப்போவே சாப்பிடுவோம். அதனால் அக்கா காரணம் நான் இல்லை, அல்வா கொடுத்தவர் அவர் தான், அவர் தான் திருநெல்வேலியிலேருந்து அல்வா கொண்டு வந்தார். அப்போவே அந்த அல்வாவெல்லாம் உடைச்சி நாம் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வந்தோம். இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில் நம்ம குறிப்பாக அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும், சீக்ரசி வெளியே போகக்கூடாது, பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவாங்க, அவங்க வெளியே வர முடியாது, அவங்களை ரூமில் போட்டு பூட்டு அடைச்சி வச்சிருவோம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன், இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதனால் அவர்களோடு இந்த அன்பை எல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து, அதனால் இன்றைக்கி என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சிக்கலினா, இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பது, யாரோ ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டிங் எ பட்ஜெட், ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் எ பட்ஜெட். ஸோ பார்லிமெண்ட்டில் அவங்க பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டை யார் உருவாக்குனது? ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இதை சொன்னாங்க, இங்கே பாருங்க நான் ஃபோட்டோவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க. இவர்கள்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதில் ஓபிசியை காணா, நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா, இவங்களை காணா, அவங்களை காணா, நான் பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன், சக்கரவியனை உடச்சே தீர்வேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான். காரணம், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டு. அந்த 48 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியம் என்னென்னா வருமானம். இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு. அதை பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷனில் கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்தில் போகுது. ஒரு ஒரு மினிஸ்ட்ரியும் டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க, அதெல்லாம் போகும். சிஐஐ வைப்பாங்க. நம்ம இப்போன்று சாதாரண மக்கள், நாங்கள் ஏகப்பட்ட சஜஷன் நாம் கொடுக்குறோம் கட்சி சார்பாக, பொதுமக்கள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்டுன்னு ஒன்று உருவாகி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்ன்னு நினச்சிட்டார். அதாவது ஒரு 4 பேர் உட்கார்ந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அதுபோல தான் பட்ஜெட்டை செய்வாங்களான்ட்ருக்கு. 4 பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு.